ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 26ஆம் தேதி பிலவ ஆண்டு ஆவணி 10ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. அதாவது ஆகஸ்டில் போன 19ஆம் தேதியும் நல்ல முகூர்த்தம், இன்றைக்கு 26ஆம் தேதியும் நல்ல முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ஓரைகளின் நிலவரம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு, முக்கியமாக ராமானுஜர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. சூரிய உதயம் 6:05. திதி இன்று மாலை 6:59 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி. யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். உறுப்பினர்களினுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இது தென்படுகிறது. அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்பார்கள். அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் மிகவும் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி என்பர்களே, புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனை மனதில் அதிகரிக்கும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வுகளும் காலதாமதமும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் நலனில் அக்கறை தேவை. உங்களுடைய தாய் தந்தையரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள். மிதுன ராசி என்பர்களே, திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மனதில் மேலோங்கும். உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகுகின்ற நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் மேலோங்குகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்குகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைகின்ற நாள். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுவதை குறைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 6. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். குறிப்பாக இந்த கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும், பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத சில தர்ம சங்கடமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. கவனமாக இருங்கள். சிம்மராசி அன்பர்களே,
வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபத்தை மேம்படுத்த முடியும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் உதவிகளால் இழுபறியான செயல்கள் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்றனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்துடன் இருங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லாத தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறும். கன்னியா ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றுவான நாளாக இருக்கும். உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் அமையும். வர்த்தகம் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். உங்கள் பிள்ளைகளிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டிலேயே ஒரு 10 days ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் குறையும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இனிமேல் கைமேல் பலன் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. விருச்சிக ராசி என்பர்கள், இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும். தனுசு ராசி என்பர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துர்கைக்கு விளக்கேற்றுங்கள். செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமை 2 நாளில் ஏதாவது ஒரு டைம் துர்கைக்கு விளக்கேற்றுங்க. மார்னிங் ஆர் ஈவினிங், அது உங்கள் விருப்பம். அப்படி ஏற்றுகிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். பிரச்சனைகள் குறையும். தடங்கல்கள் தவிடுபடியாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். குறிப்பாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம்தான் அவங்க லைஃபே வந்து ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனுசு ராசிக்கு லைஃப் நல்லா இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக பூராடம் நட்சத்திர பெண்கள்
மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை திருமணத்திற்கு பின்புதான் வாழ்வார்கள். இளம் வயதில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளவும் அவர்களுக்கு பின்னாளில் கைத்தொழில் தெரியும், வாழ்க்கை வசந்தமாகும். இறுதி வரை உங்கள் மூச்சு இருக்கும் வரை பணம் உங்கள் கையில் விளையாடும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் பொழுதுகளை செலவு செய்து மகிழ்வீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷதிசை வடக்கு எண் 4, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது தென்படுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய தூரதேச படிப்பு உங்களுக்கு இப்பொழுது அமையும். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் நிதானம் வேண்டும். புதுவிதமான அணிகலன்கள் செய்வது மற்றும் அது தொடர்பான விருப்பங்கள் மேம்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். 7.5 காலகட்டன்றதுனால சுப விரயங்களாக சில செலவுகளை மாற்றிக்கொள்வீர்கள். இருந்தாலும் சில சிக்கல்களில் சில பண பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். கும்பராசி அன்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கிளம்பிடுங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் மிச்சம். அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் 3, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் உண்டாகும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், செலவுகள் வரும். நீங்கள் சொன்னதை உங்கள் ஒய்ஃபோ உங்கள் பசங்களோ கேட்க மாட்டாங்க. மாமனார் மாமியார்கிட்ட தேவையில்லாத கெட்ட பெயர் தான் நீங்கள் இப்பொழுது சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். அதுதான் நான் சொல்கிறது. கும்பராசி அன்பர்கள், கும்பகோணம் சென்று பட்டீஸ்வரத்தில் துர்கையை வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத சிலது சந்திப்புகள் மனதில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். உலக வாழ்வியல் நிகழ்வுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இது தென்படுகிறது. குறிப்பாக மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாத்தனாருக்கு ஆகாது. உங்களுக்கு யாராவது நாத்தனார் இருந்தாங்கன்னா ஒன்று அவர்களுடைய உயிருக்கு கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், இல்லைன்னா டேர்ம்ஸ் சரி இருக்காது, அது மாதிரி தான் இருப்பீங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.